நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சேனலில் இது வரைக்கும் போட்ட வீடியோவில் இது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ. இந்த சைக்கிளில் ஒரு மோட்டர் வச்சு ரன் பண்ண போகிறோம், மோட்டர் வச்சு ஓட்ட போகிறோம். அதுக்கு நம்ம என்ன மோட்டர் எடுத்துருக்கோம்னா, ஆட்டோவில் வர வைப்பர் மோட்டார். வைப்பர் மோட்டர் இப்படி இருக்காது, ஆனால் நம்ம இந்த கியரில் சின்னதாக ஒரு நெட்டு போல்ட்டு வச்சு ஒரு சாஃப்ட் மாதிரி சின்ன ஒரு ஆல்டர் பண்ணியிருக்கோம். ஆல்டர் பண்ணி இதை தான் இந்த வண்டியில் வச்சு ரன் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம பேட்டரி, இந்த பேட்டரி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பேட்டரி இதில் வைக்கிறதுக்கு, இதில் நம்ம ஸ்குவார் டியூப் எடுத்து இந்த இடத்துல வச்சு வெல்டு பண்ணி பேட்டரி நம்ம இந்த இடத்துல இப்படி வைக்க போகிறோம். நம்ம முதல்ல வெல்டிங் உள்ள வேலையை முடிச்சுட்டு அப்புறமா மோட்டர் வைக்கிறது பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த பைப் இதில் வச்சு வெல்டு பண்ணலாம். இதில் வெல்டு பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இனி இந்த பேட்டரி சைஸு இன்னும் கொஞ்சம் ஸ்கொயர் டியூப் எடுத்துருக்கோம். அதான் இதான் பேட்டரி சைஸுக்கு இப்படி வச்சு வெல்டு பண்ண போகிறோம். நம்ம எடுத்த ஸ்கொயர் டியூப்பை நம்ம இந்த மாதிரி இந்த சைக்கிளில் வச்சு வெல்டு பண்ணிட்டோம். இதில் இப்போ இந்த பேட்டரி இப்படி வரும், இந்த பேட்டரி இந்த இடத்துல வரும். நம்ம இந்த மோட்டர் வைக்கிறதுக்கு ரொம்ப செலவெல்லாம் பண்ணி வைக்கல, சிம்பிளாக தான். ஆட்டோவோட வைப்பர் மோட்டரு இதை நம்ம எங்கே வைக்க போகிறோம்னா, இந்த இடத்துல வைக்க போகிறோம். நமக்கு இந்த குழந்தைங்க சவுட்டிய சைக்கிள் வந்து நிறைய இருக்குது, ஆனால் இந்த மாடல் சைக்கிள் இருக்குது. காரணம் என்னென்னா, இதுதான் எனக்கு வாசலில் கிடச்சிது, அதனால தான் நம்ம இதை எடுத்துருக்கோம். வேறு காரணம் எதுவும் இல்லை. நம்ம இந்த மோட்டரை இப்போ இங்கே வைக்க போகிறோம். இந்த மோட்டர் வைக்கிறதுக்கு இந்த டயரை நம்ம ஃபஸ்ட்டு கலத்தி எடுக்கணும். அதுக்கு இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்கு, அதை கலத்திட்டு இங்கே ஒரு லாக் இருக்கும், வந்துடும். மோட்டர் நம்ம இந்த இடத்துல இப்படி வைக்க போகிறோம். இதை வந்துட்டு நம்ம இந்த பைப்பை வெட்டி, இந்த பைப்பை இந்த இடத்துல வெட்டிட்டு கூட நம்ம இப்படி இதை உள்ளே வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம அப்படி வைக்கல. ரெண்டாவது இந்த மோட்டர் வேண்டாம், நம்ம பழைய சைக்கிளுக்கு இருந்த மாதிரியே போதும்னா கூட நமக்கு திரும்ப வைக்கலாம். அதனால தான் இதை வெட்டாமல் நம்ம இப்படியே இதை வச்சு கிளிப்பு தான் அடிக்க போகிறோம். இந்த கிளாம்ப் வச்சு இதில் ஃபிட் பண்ண போகிறோம். நம்ம இதை இந்த மாதிரி ட்ரில் பண்ணி கிளிப்பு, நம்ம பிவிசி பைப்புகள்லாம் ஃபிட் பண்ணக்கூடிய கிளிப்பு, அதை வச்சு நம்ம இந்த ட்ரில்ல ட்ரில் பண்ணி இந்த மோட்டர் இதில் செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம மோட்டர் நம்ம இதில் கிளிப் பண்ணிட்டோம். கிளிப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு ஒரு சாஃப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வைப்பர் மோட்டரில் நம்ம இந்த கியரில் சின்னதாக வெல்டு பண்ணி சாஃப்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை இதில் எப்படி ஃபிட் பண்ணிடலாம். இந்த மோட்டரோட ஒயரிங் எப்படி பண்ணியிருக்கோம்னா, இது நம்ம நார்மலாக வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற டூ வே சுவிட்சு, ஒரு ஒன் வே சுவிட்சும் எடுத்துருக்கோம். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சு ஆன் பண்ணோன்னா ஃபார்வேர்டு, இது ரிவர்ஸ். இப்போ தான் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம்.
இங்கே ஒயரிங் வந்துட்டு டூஏ சுவிட்சுக்கு ரெண்டுமே க்ராஸாக கனெக்ஷன் பண்ணிவிட்டு ரெண்டு ஒயர், இந்த ரெண்டும் பேட்டரிக்கு போகக்கூடியது, இந்த ரெண்டும் மோட்டருக்கு போகக்கூடியது, இவ்வளோதான் இதோடய ஒயரிங். நம்ம இப்போ மோட்டரில் கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம ரெண்டு பேரும் பேட்டரிக்கு ரெண்டு பேரும் மோட்டரை கொடுத்துட்டோம், ரெண்டு பேரும் பேட்டரி கொடுக்க போகிறோம். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளிப் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கிளிப் இருக்குது, இந்த கிளிப்பு நம்ம பேட்டரியில் வச்சு கொடுக்க போகிறோம். முதல்ல ஜாயின் பண்ணியிருந்தோம், அந்த ஜாயின் பண்ணும்போது அது லூஸ் கனெக்ஷன் ஆகுது, அதனால் இந்த கிளிப்பு நம்ம கொடுக்க போகிறோம். சரி, அவ்வளோ ட்ரே இதில் நம்ம வச்சிடலாம். இந்த ஒயர் அதாவது எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒயர் டேங்க் எடுத்து கட்டிடுவோம். எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்க அந்த வட்டி எடுத்துடலாம்.